தனக்கு ஏன் இன்னும் திருமணமாகவில்லை என்பது குறித்து வெளிப்படையாக நடிகர் பிரபாஸ் ரசிகர்களுக்கு கூறியுள்ளார். தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகராக வலம் வருபவர்தான் நடிகர் பிரபாஸ். இவர் கடந்த 2004 வெளியான வருஷம் என்ற திரைப்படத்தின் மூலம் பிரபலமானார். நடிகர் பிரபாஸ் சில ஆண்டுகளுக்கு முன் தென்னிந்திய சினிமா ரசிகர்களுக்கு மட்டுமே பிரபலமான நடிகராக இருந்து வந்தார். ஆனால் பாகுபலி அனைத்தையும் மாற்றியது. பாகுபலி படத்தின் பிரம்மாண்ட வெற்றி அவரை இந்தியா முழுவதும், இந்தியா தாண்டியும் அறிய வைத்தது. இதனால் தற்போது தெலுங்கு, தமிழை தாண்டி ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் பிரபாஸுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் உள்ளது. இந்தியாவின் பல மொழிகளில் பான் இந்தியா திரைப்படமாக தனது படங்களை எடுத்து வருகிறார். கடைசியாக வெளியான சாகோ இந்தியா முழுவதும் பான் இந்தியா திரைப்படமாக வெளியானது. தற்போது இவர் நடித்திருக்கும் ராதேஷ்யாம் திரைப்படம் மார்ச் 11 இந்தியா முழுவதும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் வெளியாக உள்ளது. இதனையொட்டி பட ப்ரமோஷனில் ஈடுபட்டு வரும் பிரபாஸ் மும்பையில் நடைபெற்ற ராதேஷ்யாம் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது பிரபாஸிடம் ஒருவர், காதல் பற்றிய உங்கள் கணிப்புகள் சரியாக இருக்காது என்று ட்ரெய்லரில் ஒரு டைலாக் வருகிறது, நிஜ வாழ்க்கையில் உங்கள் கணிப்பு எப்படி இருக்கும் என்று கேட்டார். இதற்கு சிரித்து கொண்டே பதிலளித்த பிரபாஸ், காதல் பற்றிய என் கணிப்புகள் எப்போதும் தவறாகவே இருக்கும், அதனால்தான் எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று கூறினார். பிரபாஸின் இந்த கருத்து பலரின் கவனத்தை நிச்சயம் ஈர்த்திருக்கும். ஏற்கனவே அனுஷ்காவுக்கும் அவருக்கும் இடையே காதல் இருப்பதாக கிசுகிசுக்கள் வெளியானது. விரைவில் இருவரும் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டுள்ளனர் என்று பல தகவல்கள் பரவியது. ஆனால் இருவரும் அதனை மறுத்து நல்ல நண்பர்கள் என்று கூறிவிட்டனர். இறுக்கமான மாடர்ன் உடையில் புது வெள்ளை மழையாக காட்சியளிக்கும் பூஜா ஹெக்டேவின் புகைப்படங்கள் இணையத்தை திணறடித்து வருகிறது. மும்பையை பூர்வீகமாக கொண்டவர்தான் நடிகை பூஜா ஹெக்டே. மாடலிங் மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட பூஜா பல விளம்பரங்களில் நடித்துள்ளார். இதையடுத்து 2010 மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா என்ற அழகி போட்டியில் பங்கேற்று 2 இடத்தை பிடித்தார். பூஜா ஹெக்டே முதன் முதலில் திரைத்துறையில் நடிக்க ஆரம்பித்தது தமிழ் சினிமாவில்தான். மிஷ்கின் கண்டெடுத்த அந்த பொக்கிஷம் தவறான தேர்வாக அமையுமா என்ன? ஆம், 2012 மிஷ்கின் இயக்கிய முகமூடி திரைப்படத்தில் நடித்து திரைத்துறையில் அறிமுகமானார். ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு அடையாளத்தை ஏற்படுத்தி தரவில்லை. இதனால் தமிழில் வாய்ப்புகள் கிடைக்காமல் போனது. அதன்பின் ஹிந்தியில் ஸ்டார் நடிகரான ரித்திக் ரோஷனுக்கு ஜோடியாக மொகஞ்சதாரோ திரைப்படத்தில் நடித்தார். பெரும் பொருட்செலவில் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட அந்த திரைப்படமும் தோல்வியை தழுவியது. தொடர்ந்து முயற்சியை கைவிடாமல் வாய்ப்புகள் கொடுத்த தெலுங்கு சினிமாவுக்கு உண்மையாக உழைத்து நல்ல நடிப்பை வெளிப்படுத்தி அதிக சம்பளம் வாங்கும் ஹிட் நடிகை லிஸ்டில் இடம் பிடித்தார். இதையடுத்துதான் அல்லு அர்ஜுனுடன் அலா வைகுந்தபுரம்லோ திரைப்படத்தில் நடித்த பூஜா அதில் இடம்பெற்ற புட்டபொம்மா பாடலுக்கு நடனமாடி பட்டித்தொட்டியெங்கும் புகழின் உச்சுக்கு சென்றார். இதனைத் தொடர்ந்து பாகுபலி திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் இந்தியா முழுவதும் சூப்பர் ஸ்டாராக பேசப்படும் பிரபாசுடன் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் முழுவதும் காதல் காவியமாக வரும் ராதேஷ்யாம் திரைப்படத்திலும் நடித்து வருகிறார் பூஜா. மேலும் தற்போது தமிழில் விஜய்க்கு ஜோடியாக பீஸ் படத்தில் நடித்து வருகிறார். சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் பூஜா ஹெக்டே அவ்வப்போது பிகினி உடையில் புகைப்படங்களை வெளியிட்டு இணையதளத்தை சூடாக்குவது மட்டுமல்லாமல் ரசிகர்களையும் குஷிப்படுத்தி வருவார். தற்போது இறுக்கமான வெள்ளை நிற மாடர்ன் உடையில் போட்டோஷூட் நடத்தி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இந்த லேட்டஸ்ட் ஹாட் போட்டோஷூட் புகைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் வைரலாக பார்க்கப்பட்டு வருவதோடு புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றதே என்று அவரது அழகை புகழ்ந்து தள்ளி லைக்குகளை குவித்து வருகின்றனர்.